and welcome to Ariklam Samaiklam with me Kani Mori. So Christmas la celebrate pannite adutha new year ku enna special ah veetla seiyalam appdin solitte namma show la chef kitta ketu therinjikkanumnu romba aavala wait pannikitt irupinga. So ungalku enna enna recipes la venumo namma show ku neenga call panni ketu therinjikkalam. Adalam romba alaga romba sweet ah namma chef Prakash solradhukaga irukanga. Chef kitta pesalam. Vanakkam chef. Vanakkam ma, eppdi irukinga? Nalla irukke chef. Neenga eppdi irukinga chef? Romba nalla irukkama ungalude indha nalla irukken solradhe siripa dhaama irukku sandhosama irukku. Appadiya irukka chef? சந்தோஷமா இருக்கீங்க. அந்த நியூ இயர் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. ஆமா செஃப், இந்த கிறிஸ்மஸ் வந்து இனிதான கிறிஸ்மஸா இருந்தது. அண்ட் நேத்திக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே ஆஃப் தி இயர் அப்படினு சொல்லிருந்தாங்க. அது எனக்கு அந்த சண்டே முடிறும்போதுதான் எல்லா ஸ்டேட்டஸ் ஏத்துறது. அப்படியா, இதுதான் லாஸ்ட் சண்டேவா? ஆனா நமக்கு ஒரு சிறப்பான சண்டேவாவே அமைஞ்சதே அப்படினு இருந்தது. சோ அந்த பாசிட்டிவ் வைப்ரோடவே இப்ப நான் வந்து சூப்பர் 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 வாழ்த்து. சோ நீங்க என்ன பண்ணீங்க சண்டே? இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? சண்டே வந்து நான் ஊருக்கு போயிட்டேன். திருச்சி திருவாரூர்ல இருந்தேன் நான் ரெண்டு நாள். சூப்பர் செஃப், இன்னைக்கு என்ன டிப்ஸ்? இன்னைக்கு வந்து டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளா இது வீட்டில் இது வந்து அடிக்கடி நடக்கக்கூடியது. என்ன அப்படின்னா, இப்போ சப்பாத்தி பரோட்டா கடையில் வாங்குறோம் இல்லை வீட்டில் போடுறோம், மறுநாள் அது சாஃப்டாகவே இருக்க மாட்டேது. இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டாலும் அந்த ஃபஸ்ட்டு நம்ம செய்யும்போது இல்லை அந்த மெது மெதுவாக இருக்கிறது, சாஃப்ட்னஸ் இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்களே, அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இட்லி பானை இருக்குல்ல, இட்லி பானையில் தட்டு போட்டு தானே நம்ம இட்லி சுடுவோம். அந்த தட்டு மேலே சப்பாத்தி, நேற்று சுட்ட சப்பாத்தியாக இருந்தாலும் சரி இல்லை பரோட்டாவாக இருந்தாலும் சரி, அதை மட்டும் சூடு, அதாவது ஆவி வரும்போது இந்த தட்டு மேலே இந்த பரோட்டாவோ இல்லை சப்பாத்தியோ போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 8 நிமிஷம் அந்த ஆவி வெளியில் வரும் பாருங்கள், அந்த டைத்தில் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். நேற்று எப்படி சாப்பிட்டீங்களோ அதை விட ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகே, சூப்பரான ஒரு டிப் சொல்லிட்டாரு செஃப். இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் நம்ம இருக்கும். ஸோ இந்த கடைசி நாளும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஹாப்பியான நாளாகவே அமையும். இதே பாசிட்டிவ் வைப்ரோட நெக்ஸ்ட் 2021 இன்னும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாசிட்டிவாகவே இருப்போம். நம்ம பாசிட்டிவ் எண்ணம் தான் எப்போவுமே நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களும் பாசிட்டிவ் ஆகும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைப்பேன். எல்லாருமே பாசிட்டிவாகவே இருக்கலாம் இந்த கடைசி நாளும் நாட்களும் சரி, அடுத்த வருஷமும் சரி பாசிட்டிவாவே ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்போ யார் ஃபர்ஸ்ட் காலர் அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எம்ப தனா. தனா? ஆ தனா. எங்க இருந்து கால் பண்றீங்க தனா? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. ஓகே, நீங்க நல்லா சமைல் பண்ணுவீங்களா? ஆ நல்லா சமைல் பண்ணுவேன். நல்லா சமைப்பீங்க. நியூ இயர்க்கு என்ன செய்யலாம் பிளான் பண்ணிருக்கீங்க வீட்ல? நியூ இயர்க்கு வந்து பேசுங்க. சிக்கன் குருமாவா இல்ல மட்டன் குருமாவா? சரி ஓகே, கவனிங்க நான் சொல்றேன். சிக்கன் குருமா கேட்டிருக்கேன். குருமாக்கும் சாதாரண அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம்னு பார்க்குறேன். தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது குருமா, தயிர் சேர்த்துக்கலனா அது வந்து குழம்பு கிரேவி அப்படிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி. இப்போ இவங்க குருமா தான் கேட்டிருக்காங்க, அது தயிர் ஊற்றி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படின்னா, பாத்திரத்தில் கடலெண்ணெய் போட்டுங்க. கடலெண்ணெய் போட்டு ஜீரகம் தாளித்ததுக்கப்புறமா வெங்காயமும் தக்காளியும் சரிசமம் அளவில் எடுத்துங்க. ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு போல் அளவுக்கு தக்காளி எடுத்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்குது, இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளிலாம் கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட மிளகாத்தூள் சேர்த்துங்க, 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா புதினா கொஞ்சமாக கட் பண்ணது இருந்தால் போட்டுங்க, இல்லைனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும். தயிரெலாம் அந்த இதில் நல்லா கரைஞ்சிடணும் அந்த எண்ணெயில். அதுக்கப்புறமா தேங்காய் கூட நம்ம உடச்சக்கலை சேர்த்து அரைப்போம்ல, இல்லைன்னா முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா திக்காக வரும். இதெல்லாம் இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், வெறும் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன் அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிருங்க, எண்ணெயெலாம் மேலே வந்துடும், அந்த குழம்பு ரெடி ஆகிடும். சிக்கனையும் போட்டுருங்க. சிக்கனை போட்டதுக்கு அப்புறமும் தண்ணியாக இருக்கும்போது ஒரே ஒரு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு அதை மிக்சியில் 1/4 கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு
சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். உச்சுச்சு, பயங்கரமான சத்தமாக கேட்குது. வணக்கம். கட் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க லைன் வந்து கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த காலர் லைனில் இருக்கீங்களா? யார் லைன்ல இருக்கீங்க? பிரஹதி. பிரஹதி, எப்படி இருக்கீங்க பிரஹதி? நான் நல்லா இருக்கேன். ஓகே, சோ இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்குலாம் லீவ் இருந்திருக்கோம்ல, இன்னைக்கு கிளாஸ் இருந்ததா? இல்ல, இன்னைக்கு இல்லையா? நியூ இயர் வரைக்கும் லீவ் அப்போ? ஆமா. ஜாலி தான் போங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க வீட்ல? செஃப் சொன்னாங்க குருமா. ஓ, செஃப் சொன்ன குருமா தான் செஞ்சீங்களா? நல்லா இருந்ததா? சூப்பர், வெரி குட். சூப்பரா இருந்தது. தேங்க் யூ சொல்றார் செஃப். உங்களுக்கு பேசுங்க செஃப் கிட்ட. வணக்கம் பிரதீஷ், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க காலையில? நீங்க அன்னைக்கு சொன்ன குருமா. ஓ, அன்னைக்கு குருமா தான் இன்னைக்கு காலையில அம்மா செஞ்சு கொடுத்தாங்களா? சூப்பர், வெரி குட். என்ன இன்னைக்கு கேள்வி கேட்க போறீங்க? ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே, ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி பண்றதுன்னு தானே? கவனிங்க, புரியல, சொல்லுங்க. ஓ, பிஸ்கட் சொன்னதே. சரி சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, செஞ்சு கொடுத்தீங்க. கெஸ்ட் வந்தாங்க, செஞ்சு கொடுத்தீங்க, ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாங்க, சரிதானே? சரி, ஓகே. இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேட்டிருக்கீங்க, கவனிங்க. இப்ப ஒருத்தங்க சொல்லுவாங்க ஃப்ரெஷ் க்ரீம் யாரு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லம்மா, அப்படி இல்லம்மா. இந்த சில விஷயம் வந்து உங்களுக்கும் அந்த சமையல்ல நீங்களும் ஒரு வல்லுநர் ஆக போறீங்க அப்படிங்கிறதுக்காக. வல்லுநர்லாம் இல்ல ஷெஃப், பட் ஏதோ நல்ல வேலை எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி செய்யணும்ன்றது எனக்கு தெரியும். ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப பெரிய ப்ராசஸ், அது நம்ம செய்கிறதுக்கு நம்ம கடையில் வாங்கிட்டு இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு தான் தோணும். பட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆக்சுவலாக வீட்டில் எப்படி செய்யணும், இல்லை எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலோடைய ஏடு வருது இல்லையா, பால் கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஆற வச்சிட்டோன்னா ஏடு கட்டும். அந்த ஏடெல்லாம் நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 வச்சு அதை எல்லாமே போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. அதுதான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம். இதுதான் ஃப்ரெஷ் க்ரீமோட ரெசிபியே, வேறு எதுவுமே கிடையாது. அந்த பால் ஏடு தான் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆகிடும். பட் என்னென்னா, அந்த பால் ஏடு நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கணும். அதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வெளியே வச்சிடாதீங்க, கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் நீங்கள் பால் ஏடை சேர்த்து சேர்த்து வச்சு அதை வந்து நல்ல ஒரு குவான்டிட்டியாக நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா அதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அடுத்த காலர் கிட்ட போகலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஜனதாங்க. ஜனதா, உங்க பேரே ரொம்ப நல்லா இருக்கே. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? நான் ஜோலார்பேட்டைங்க. ஜோலார்பேட்ல இருந்து கால் பண்றீங்க, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்க. சார் கிட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி பேசியிருக்கேன். ஓ, சூப்பர்மா, சந்தோஷம்மா. ஆ, நன்றிமா. சார், 1 இயருக்கு முன்னாடியே பேசியிருக்கேன் சார். 1 டே 2 இயர்ஸே ஆயிருக்கும் சார். சரிமா சரிமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. திரும்பவும் போன் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். சொல்லுங்க. குக்கர்ல மட்டன் பிரியாணி செய்யும் போது அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க சார். சரிம்மா, கவனிங்க, நான் சொல்றேன். அதாவது குக்கர்ல நிறைய பேர் அந்த மாதிரி நடந்திருக்கு, சில பேர் சொல்ல மாட்டாங்க, மைண்ட் வாய்ஸ்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி கூட அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா, மட்டன் பிரியாணி மட்டும் அடி பிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னா, மட்டனை வந்து வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு ஒரு 7 விசில் அந்த அளவில் போதுமே. மட்டனை இஞ்சி பூண்டு விழுது போட்டு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதில் நம்ம மசாலாலாம் போடுறோம்ல,
எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளிச்சுட்டு வெங்காயம் வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் தக்காளி, தயிர், மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், புதினா, அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றோம்ல, அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த டயத்தில் இந்த மட்டனை வேக வச்ச தண்ணியோட அளவு எடுத்துட்டு, அரிசியோட அளவு எடுத்துட்டு, அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் செஞ்சாவே போதும், அடியே பிடிக்காது. அந்த மாதிரி அரிசி போட்டதுக்கு அப்புறமும் நல்லா கொதிக்க விடணும். அந்த அரிசி வந்து திக்காகுது பாருங்கள், தண்ணியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது பாருங்கள். அந்த டயத்தில் அடுப்பை குறைச்சியே வச்சிடணும். குறைச்சி வச்சு தான் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அந்த மாதிரி விட்டாவே போதும், மூடி வச்சுட்டு. அதே மாதிரி தோசைக்கல்லில் அது மேலே தூக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம், அதாவது ஃபயரை ஆன் பண்ணுறீங்க, தோசைக்கல்லில் மேலே வைக்கிறீங்க, அதுலேருந்து 10 நிமிஷம், அதுக்கப்புறம் தான் இந்த குக்கரை எடுத்து மேலே வச்சாவே போதும், அடி பிடிக்கவே பிடிக்காது. 10 நிமிஷம் தான் பிரியாணியை வந்து தம்மு போடுறதுக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செஃப் கிட்ட ஃப்ரைடே, அதாவது வந்து எஸ் ஃப்ரைடே கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்ன, அதுக்கு யார் யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரைடே நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் வாயாலே நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னா, இந்த உணவு வந்து 1 வருடத்துக்கு மேலே வச்சு சாப்பிட்லாம், அது ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜுக்கு வெளியிலையும் வச்சுக்கலாம், அந்த உணவு என்ன உணவு அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். அந்த உணவு என்ன உணவு அப்படின்னா, தேன் தான் நான் சொல்லியிருந்தேன். தேன் வந்து நீங்கள் 1 வருடத்துக்கு இல்லை, அது நிறைய வருடம் சொல்கிறாங்க. தேன் வந்து கெட்டு போகாத பொருள். அது தேன் வந்து கெட்டு போகுது இல்லை, இதெல்லாம் டிப்ஸு. தேன் வந்து கெட்டு போகுது, தேனில் வந்து எறும்பு வருது அப்படின்னா அது வந்து தேன் கிடையாது. தேனுக்கு வந்து எறும்பே வராது, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, அதுதான் வந்து தேன். தேன் தான் வந்து சரியான விடை. நிறைய பேர் இப்போ பதிலெலாம் போட்டிருந்தீங்க, இப்போ அவங்க அதை படிப்பாங்க. எஸ் எல், நிறைய பேர் வந்து தேனன்னு போட்டிருக்கீங்க, பட் அதோடு சேர்ந்து இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஊறுகாய் அப்படின்னு போட்டிருந்தீங்க, மாவடு அப்படின்னு போட்டிருந்தீங்க, சில பேர் வந்து வடகம் அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தீங்க, பட் அதெல்லாம் ஆன்சர் கிடையாது. ஆக்சுவலாக தேன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ தேன்னு கரெக்டான ஆன்சரை யார் யார் சொன்னீங்களோ அவங்களோட நேம்ஸ் மட்டும் இப்போ நான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ ஏழு சை வல்லபை சொல்லியிருக்காங்க, லேகா நாகராஜ் சொல்லியிருக்காங்க, ரூபா செல்வன் சொல்லியிருக்காங்க, உமா மகேஸ்வரி, அசோக் குமார் சொல்லியிருக்காங்க, சுபாஷினி முத்து சொல்லியிருக்காங்க, லேகா நாகராஜ் ஆல்ரெடி அவங்க பேர் சொல்லிட்டேன். ஸோ இவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. மீதி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பட் நிறைய பேர் ஊறுகாய் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பட் ஊறுகாய் கிடையாது கரெக்டான ஆன்சர். ஏன்னா 1 வருஷத்துக்குலாம் வச்சுக்க முடியாது. கண்டிப்பாக அது மேலே வந்து ஃபங்கஸ் ஆகிடும், அதுவும் ஒரு சரியான விட. அதனால தான் நான் வந்து 1 வருடத்துக்கு மேலே அந்த மாதிரி நான் கேள்வி கேட்டேன். ஊறுகாய் கூட இருக்குது, சில ஊறுகாய் இருக்குது, நார்த்தங்க ஊறுகாய்லாம் இருக்குது, ஸ்கேல் மேலே பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் பிடிச்சிரும், அதாவது பூசணம் பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஆகும், இல்லை எறும்பு வந்துடும், ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் தேன் மட்டும் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நல்ல தேன் எப்படி எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல மருந்து கூட, தேன் கூட. அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். ஓகே, ஸோ தேன் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அண்ட் இந்த தேனின் கரெக்டாக கண்டுபிடிச்சது வந்து அசோக் குமார் தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் கமெண்ட்ஸ் ஃப்ரைடேவே பார்க்கும்பொழுது அசோக் குமார் அப்படிங்கிறது தான் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் தேன் அப்படின்னு போட்டிருந்தீங்க, பட் மேக்ஸிமம் வந்து ஊறுகாய் வடகம் அப்படின்னு தான் போட்டிருந்தீங்க, பட் அதெல்லாம் ரைட்டான ஆன்சர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என்ன கேள்வி? இன்னைக்கு வந்து கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச கேள்வி. அதாவது மட்டன் கோலா உருண்டை இருக்குல்ல, அதில் ஒரு காய் சேர்ப்பாங்க, அது என்ன காய்? ஏலக்காய் இல்லை, பச்சை மிளகாய் இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி பதில் போட்டுறீங்களே, இப்போ கொஞ்சம் பதிலும் நான் சொல்லிடுறேன். அந்த பதில் இல்லை, வேறு பதில். அது என்ன பதில்? அதாவது மட்டன் கோலா உருண்டைக்கு லாஸ்ட்டாக ஒரு காய் சேர்ப்பாங்க, அது என்ன காய்? அது என்ன காய் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பட் க்ளூ ஒன்று கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த க்ளூ வந்து செஃப் கொடுக்கல. கொடுத்துடலாம். என்ன என்ன க்ளூன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பவுடராக அரைச்சி சேர்ப்பாங்க, இது வந்து குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, மருந்தா யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம சொன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே, சோ க்ளூவும் சேர்த்து கொடுத்திருக்காரு. மட்டன் கோலா உருண்டையில என்ன போடுவாங்க எனக்கே தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் கோலா உருண்டையெல்லாம், ஆனா எனக்கு என்னன்னே தெரியல. ஒருவேளை எங்க மம்மி கிட்ட கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ஷோ இன்னைக்கு யூடியூப்ல புதுயுகம் பேஜ்ல அப்லோட் ஆன உடனே உங்களோட கமெண்ட்ஸை நீங்க வழக்கம் போல பதிவு பண்ணிடுங்க. யார் யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்களோ அவங்களோட நேம்ஸ் எல்லாம் நான் ரீட் பண்ணுவேன். இப்ப நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன பேர்மா? ராசாத்தியா. வாடி ராசாத்தியா நீங்க? ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? ரசகுல்லா. செஃப் ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. செஃப் கண்டிப்பா சொல்லிடுவோம். வணக்கம் ஆகாஷ். ரசம் மலாயா? நான் தப்பா சொல்லிட்டேன்னா? ஐயோ, நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கலமா, தப்பா நினைச்சுக்காதீங்க.
ஓகே ரசமலாய் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா சொல்லிடுவோம். நம்ம இப்ப சொல்லலாம் நினைக்கிறேன். ரசமலாய் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது பால்ல எனக்கு தெரியுமா, அதாவது பால் செய்கிறது. இந்த பால் வந்து 2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துங்க. அது நல்லா ஓரளவு 1.5 லிட்ரு இல்லை 1.5 லிட்ரு அளவுக்கு காய்ச்சி அதை ஆற வச்சுருங்க. அதுலேயே கொஞ்சமாக குங்குமப்பூ, ஏலக்காய் தூள் மட்டுமே போட்டாவே போதும். இது ரெண்டும் போட்டிங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் நல்லா சூப்பராகவே இருக்கும். இது ரெடியாக சரியாது. இந்த சைடில் பன்னீரை வந்து நல்லா துருவிக்குங்க. கட்டியாக வாங்கிட்டு வந்ததை பன்னீரை நல்லா துருவிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம சப்பாத்திலாம் எப்படி பிசைவோம் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அப்படியே கூட போடலாம், இல்லை தட்டலாம். அதாவது வடை நம்ம எப்படி தட்டுவோம், மசாலா வடை அந்த மாதிரி தட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக வெள்ளை சக்கரை போட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு எடுக்கணும். இது ஒரு கொதி வந்தோன்னா அதுக்கப்புறமா அந்த பாலில் போட்டாவே போதும். மேலே வந்து பாதாம் முந்திரி இதெல்லாம் நைஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கிரன்ச்சியாக இருக்கும். இதை ஜில்லுன்னு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிப்பாங்க. என்ன கேட்டால் ரசமலாய் எப்படி சாப்பிட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. லைன்ல இருக்கீங்க, கேக்குதா? வந்துட்டாங்க. யார் பேசுறீங்கம்மா? ஸ்ரீலேகா பேசுறேன். ஸ்ரீலேகாவா? ஆமா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா? என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? சிக்கன் லாலிபப் வீட்ல எப்படி பண்றதுன்னு. சிக்கன் லாலிபப் சூப்பரா செஃப் சொல்வாங்க, கேளுங்கம்மா. வணக்கம் பா. வணக்கம் செஃப். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதை வாங்கிட்டு அதுல இஞ்சி பூண்டு விழுது, சிவப்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மிளகு தூள் இதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு அந்த அளவில் போட்டுட்டு, மைதா மாவும் சோள மாவும் ரொம்ப கம்மியாக இருக்கணும். நம்ம 65க்கு அதிகமாக போடுறோம்ல அந்த மாதிரி போடாமல் கம்மியாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துங்க, நல்ல செரிமானத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் கால் பண்ண எல்லாம் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பரான ரெசிபி சொன்னதுக்கு உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி செஃப். மறக்காமல் இன்றைக்கான கேள்விக்கு யூடியூப்பில் போய் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நாளைக்கு சந்திக்கலாம். மாட்டில் தான் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்.